பரலோக பிதாவே, இந்த சாயங்கால வேளையில் நாங்கள் அனைவரும் கூட ஒரு குடும்பமாக இங்கே வந்திருக்கிறோம். மகா ஞானத்தை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ அநேக ஆத்மாக்களை ரட்சிக்கும்படி கர்த்தர் வழிநடத்தும்படிக்கு இந்த சிறு ஜெபத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமே. இங்கே வந்திருக்கிற யாருக்கும் கூட இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். இன்றைக்கு நம்மளுடைய பாடத்தின் தலைப்பு பைபிள் தெய்வ புத்தகமா, பகுதி 3. பைபிள் தெய்வ புத்தகமா. கடந்த பகுதியில் நாம் பார்த்த விஷயங்கள் என்னவென்றால், பைபிள் வந்து மனிதனுடைய கற்பனையால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் என்று பிறர் சொன்னாங்க. அதற்கு நம்ம சரியான விடை நாம் கொடுத்தோம். அதாவது தேவனுடைய வார்த்தை மனிதனுடைய கற்பனை கொண்டது அல்ல என்ற தெளிவான விஷயங்கள் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். அந்த வகையில் இன்றைக்கு மற்ற சில விஷயங்கள், அவங்க எழுப்புகிற கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு விடை இப்பொழுது நாம் பார்ப்போம். இன்றைக்கு கூட பின்ன பைபிள் பிடித்து கொண்ட கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் கூட எப்படி இருக்கணும் என்றால், இந்த வார்த்தைகள் வந்து நாம் எப்படி சொல்லணும் அப்படின்னா, கர்வமாக சொல்லணும் என்றால், தேவனுடைய வார்த்தை மெய்யான வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள், அதில் எந்த கலப்படம் கூட இல்லை என்று நம்ம சேலஞ்சு பண்ணி சொல்லலாம் என்று நம்ம சேலஞ்சு பண்ணி சொல்லலாம் என்று நம்ம எப்படி சொல்கிறோம்? இன்றைக்கு நம் கையில் இருக்கிற இந்த பைபிள், 66 புத்தகங்கள் இருக்கு இல்லையா, பின்ன இந்த பைபிள், இந்த வார்த்தைகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்று நீங்கள் யோசித்தா, மேனுஸ்கிரிப்சர்ஸ் அப்படி சொல்லுவாங்க, அதாவது மூல பாஷைகள் என்று சொல்லப்படலாம். எங்க மூல பாஷை என்று சொல்லுவாங்க. பின்ன இந்த பைபிள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, அந்த மூல பாஷையிலிருந்து எடுக்கப்பட்டது. பின்ன அந்த மூல பாஷை இன்றைக்கி இருக்கா? இருக்கு. எங்க இருக்கு? வேட்டிக்கன் லைப்ரரியில் இன்றைக்கும் கூட ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. என்றால் உலக அளவில் பைபிளுக்கு எவ்வளோ பவர் இருக்கோ சற்று இங்கே சிந்திக்கணும் என்றால், இது மெய்யான தேவனுடைய வார்த்தை, உண்மையான தேவனுடைய வார்த்தை என்கிறதுக்கு இங்கே தெளிவான ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குது. ஒன்றும் இதில் குறித்து நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம படிக்கிற பைபிள்லேயே சில சந்தர்ப்பங்கள் இருக்கும், அது கூட நம்ம வாசிக்கணும். ஓகே, இது மனிதனுடைய எழுதின புத்தகம் அல்ல, இல்லைன்னா மனிதனுடைய கற்பனை கொண்டு எழுதினது புத்தகம் அல்ல என்று நம்ம சொல்ல முடியும். மூல பாஷைகள் என்று சொல்லப்படுறாங்க, அதாவது ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் அப்படி பார்த்தா யாருக்கிட்ட போகணும் அப்படின்னா, ஆப்ரம். ஆப்ரமுடைய மொழி என்னதுங்க? எப்ரிய மொழி. ஆப்ரமுடைய மொழி என்னதுங்க? எப்ரிய மொழி. ஸோ அந்த காலத்தில் இருந்த லாங்குவேஜ் இது அப்படின்னா அதுதான். பைபிள் கூட எதில் இருந்தது? அந்த எப்ரிய மொழியில் தான் இருந்தது. அப்போ அந்த காலத்தில் இருந்தவங்க எல்லாம் கூட எப்படி எழுதினாங்க? எப்ரிய மொழியில் தான் எழுதினாங்க. இப்படியே வர 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 நாட்கள் போக 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 என்ன நடந்தது அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வரும் பொழுது எப்ரிய மொழி இல்லை, காணோம். பின்ன என்ன இருந்தது அப்படின்னா, கிரேக்க மொழி இருந்தது. என்ன மொழி இருந்ததுங்க? கிரேக்க மொழி இருந்தது. அப்போ அந்த மொழியில் இருந்ததான் தான் எழுதப்பட்டது. எது? புதிய ஏற்பாடு. சீசர்கள் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு இருக்கும்பொழுது என்னதுங்க? அந்த கிரேக்க மொழி தான் இருந்தது. அதுதான் நம்ம பைபிளில் ஆரம்ப பேஜில் நம்ம பார்ப்போம். ஒரு வாட்டி பாருங்களேன், அதை பார்த்துட்டு நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். பைபிளில் ஆரம்ப பேஜ் ஒரு வாட்டி பாருங்கள் என்ன இருக்கோ, ஒரு வாட்டி நம்ம தெளிவான ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போமே. படிங்க சிஸ்டர், ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கும் பைபிள் எந்த வார்த்தையிலேருந்து, எந்த மூல பாஷையிலேருந்து எடுக்கப்பட்டது என்று இருக்கும் பாருங்கள். அதுங்க மூல பாஷையாகிய எபிரேய பாஷையிலிருந்து தமிழில் மொழி பெயர்க்கப்பட்டது. எங்கிருந்துங்க? மூல பாஷையாகிய எபிரேயர். யாருடைய பாஷை அது? அதுங்க ஆபிரமோடைய லாங்குவேஜ். அதாவது நம்ம மூல பாஷை என்று சொல்லப்படுகிறது, அதாவது அதுதான் மேனுஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல் நெக்ஸ்ட் படிங்க, அதுலேயே இருக்கும் கண்டினியூஷன்.
புதிய ஏற்பாடு எங்கேருந்துங்க கிரேக்க மொழியிலேருந்து எடுக்கப்பட்டது கிரேக்க மொழியிலேருந்து மொழிபெயர்க்க செய்யப்பட்டது என்று இருக்கும் என்றால் புதிய ஏற்பாட்டு காலம் வரும்போது என்ன லாங்குவேஜ் இருந்ததுங்க எப்ரிய மொழி இல்லை கிரேக்க பாஷை மட்டும்தான் இருந்தது என்ற தெளிவான சிந்தனை அங்கே நம்ம பைபிள்லேயே ஆரம்பத்திலேயே நம்ம தெளிவாக தெரியுது அதில் பைபிள் படிக்கும்போது கூட நம்ம எப்படின்னா சேலஞ்ச் பண்ணியே கூட நம்ம சொல்லணும் அவ்வளோ சக்தி வாய்ந்த புத்தகம் நம்ம கையில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா சந்தேகத்தோடைய படிக்கிறோம் இல்லைனா டவுட்ஸோட டவுட்டோடைய தான் நம்ம அந்த வார்த்தைகளை கூட இது யார் எழுந்து எதுக்கு எழுந்து எதுக்கு நம்பணும் என்ற ஒரு சிந்தனை இருக்குது எழுப்புகிற கேள்வி கூட அப்படிப்பட்ட கேள்விகளை இருக்கிறதுனால இருக்கிற விசுவாசம் கூட போகுது அதில் அடுத்தபடியாக சில கேள்விகள் நம்ம யோசிப்போம் ஏன்னா அவங்க எழுப்புறாங்க இந்த மாதிரி கேள்விங்க இது தெய்வ புத்தகம் இல்லை என்று பின்ன யாரை கோரிய 40 நபர்கள் எழுதுறாங்க இல்லையா 40-42 பேர் எழுதுறாங்க பைபிள் பின்ன அவங்களோட கையெழுத்து இல்லை அப்போது இது என்னதுங்க தெய்வ புத்தகம் அல்ல என்று சொல்லி வராங்க தெய்வ புத்தகம் அல்ல எதுக்கு கையெழுத்து இல்லை இப்போ இங்கே யோசிக்கலாம் இப்போ தகப்பன் இருக்கிறாரு பையனுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் நோட்டு இல்லை 2000 ரூபாய் நோட்டு கொடுக்குறாரு கையெழுத்து போட்டு கொடுப்பாரா ஏன்னா அது நம்பிக்கை என்னோட மகன் இப்போ பையனுக்கு என்ன நம்பிக்கை அவர் என்னுடைய தகப்பன் இதுக்கு ப்ரூஃப் தேவையா கையெழுத்து தேவையானா தேவையில்லை என்றால் அது நம்பிக்கை ஐயா போட்டார்னா என்ன இருக்குது எங்க சந்தேகம் இருக்குது நம்பிக்கை இல்லை என்ற ஒரு சிந்தனையை அங்கே நம்மளுக்கு தெரிய வருது ஒன்றும் இது குறித்து சில விஷயங்களை யோசிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி பல பேர் இருக்காங்க பல பணிகள் செய்கிறாங்க ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்காங்க இவங்க எங்கே படித்தாங்க அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க இல்லையா டாக்டர்ஸும் சரி இன்ஜினியரும் சரி இவங்களாம் இருக்காங்க இப்போ படிக்கிற விஷயங்கள் அவங்க எழுதுகிறாங்க படிக்கிறாங்க இதெல்லாமே பாட புத்தகங்களாக படிக்கிறாங்க இதெல்லாம் யார் ரிசர்ச் பண்ணி எடுத்தது அப்படின்னா விஞ்ஞானிங்க தான் இல்லையா சயின்டிஸ்ட் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா பார்க்குறாங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க அதுதான் நோட்ஸாக எழுதுகிறாங்க அதுதான் நம்மளுக்கு ஸ்கூலில் டெக்ஸ்ட் புக்காக இருக்குது இதுதான் நம்ம படிக்கிறோம் படித்துக்கொண்டு இது பட்டம் பெற்று நம்ம என்ன செய்கிறாங்க வெளியே சமுதாயத்தில் வந்து வேலை செய்கிறோம் இந்த ஞானத்தை என்று ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இல்லையா இது நிஜம் இல்லை இதில் எந்த கலப்படம் இல்லை இப்போ இங்கே கேள்வி என்னது அப்படின்னா இப்போ நீ ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க சம்பாதிக்கிற உலகத்தில் சமுதாயத்தில் அநேக பணிகள் நீ செய்கிற எந்த ஞானம் வச்சு எங்கே பட்டம் பெற்று பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்தில் என்ன படித்த டெக்ஸ்ட் புக்ஸில் அந்த விஞ்ஞானி எழுதின விஷயங்கள் தான் இப்போ அவனோட கையில் திருந்துதா ஏங்க இல்லையே பின்ன எப்படி நீ அது ரைட்டு சொல்லலாம் ராங்கு தானே நீ எப்படி பட்டம் பெறலாம் நீ எப்படி வேலை செய்யலாம் நீ எப்படி வாழலாம் இல்லையா பின்ன கையெழுத்து இல்லை இவன் கேட்ட கேள்வி அது தானே இது ரைட் ஆகும்போது பைபிளில் இருக்கிறது மட்டும் ராங் ஆகுமா அதில் இங்கே தெளிவான சிந்தனை நம்மளுக்கு தெரிய வருது கையெழுத்து இருந்தது அங்கே இருக்கிற கான்செப்ட் அங்கே இருக்கிற தேவனோட வார்த்தை அதுதான் முக்கியம் சமுதாயத்துக்கு அது எவ்வளோ பயன்படுது எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வருது மக்களை எப்படி ரட்சிப்புல கொண்டு வருது என்றது தான் விஷயம் இவங்க என்ன செய்கிறாங்க கையெழுத்து அப்படி சொல்லி என்ன செய்கிறாங்க எதுவுமே நம்ப விடாமல் தவறு சுற்றி காமிக்க ஒரு வாய்ப்பு தேடுறாங்க அப்படி பார்த்தா அவங்க எதுவுமே படிக்கவே கூடாதுல்ல அந்த உலக ஞானமே ஒரு தவறான விஷயம் ஆகிடுமே ஏன்னா கையெழுத்து இல்லையல்ல அதில் இப்போது அநேக விஷயங்கள் கூட நாம் அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அவங்க கேட்குற கேள்விங்க என்னது அப்படின்னா அடுத்தபடியாக பின்ன ஒரு புக்கு ப்ரூவ் ஆகணும் அது மெய்யான புத்தகம் என்று ப்ரூவ் செய்யணும் அப்படின்னா என்னென்ன தேவைங்க முதலாவது சயின்டிஃபிக்கலாக என்ன செய்யணுங்க அதை ப்ரூவ் பண்ணும் ஒன்று சயின்டிஃபிக்கல் எவிடன்சஸ் இருக்கணும் இல்லைன்னா சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணும் இது ஒன்று ரெண்டாவது ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அது மெய்யான புத்தகம் இல்லை என்று நம்ம நிரூபிக்கலாம் எங்க அப்போ ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ் இருந்தால் அது மெய்யான புத்தகம் ஆகிடும் மூன்றாவது அதில் என்னது அப்படின்னா ஜியோகிராஃபிக்கல் எவிடன்சஸ் ஜியோகிராஃபிக்கல் எவிடன்ஸ் அதாவது புவியியல் ஆதாரங்கள் அப்போது அறிவியல் சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் இருக்கணும் ரெண்டாவது வரலாறு சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் இருக்கணும் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ் மூன்றாவது புவியியல் சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் ஜியோகிராஃபிக்கல் எவிடன்சஸ் இருக்கணும் இப்போது இங்கே சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இப்போது ஹிஸ்டாரிக்கல் அப்படி சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் எத்தனையோ பேரரசுகள் இருந்தாங்க எத்தனையோ எம்பரர்ஸ் இருந்தாங்க இல்லையா அந்தந்த காலத்தில் பல ராஜாக்கள் இருந்தாங்க
அப்போது அந்த ராஜாக்கள் சொல்லும்போது அந்த காலத்தில் அந்த நபர்கள் இருந்தாங்க என்று நம்ம சொல்கிறோம். எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்தால் அது ஹிஸ்டாரிக்கலாக மேட்ச் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நம்ம இன்றைக்கி படிக்கிற பள்ளிக்கூடத்தில் கூட பல விஷயங்கள் நம்ம படிப்போம் அப்படி இல்லையா. உதாரணத்துக்கு பின்ன இந்திய தேசத்தில் அநேக வரலாறு இருக்குது, ஹிஸ்டரி. எங்கே சுதந்திரம் பின்ன இண்டிபெண்டன்ஸ் நம்ம கழிச்சது இல்லையா, அதுக்கு எத்தனையோ பேர் போராட்டங்கள் செஞ்சாங்க, எத்தனையோ கஷ்டங்கள் பட்டாங்க. அப்போது எந்தெந்த காலத்தில் இருந்தாங்க என்ற விஷயங்கள் அதில் நம்மளுக்கு தெளிவு வந்துடும். அப்போ அந்த காலத்தில் சில யுத்தங்கள் நடந்தது. இப்படி மௌரியா சாம்ராஜ்யம் நடக்கும்போது யார் இருந்தாங்க, அசோகா என்கிற ஒரு எம்பரர் இருந்தார். யாருங்க, அசோகா த கிரேட் அப்படின் சொல்லுவாங்க, தேர்ட் எம்பரராம் இந்திய தேசத்தில். அப்போது பல போராட்டங்களை அவர் செய்தார் நம்ம தேச மக்களுக்காக. அது மட்டும் இல்லை, இது எப்படி உண்மை அப்படி சொல்ல முடியும் என்று நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஃப்ளாக் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய ஃப்ளாக் இருக்கும். அந்த ஃப்ளாகில் சென்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குங்க, என்ன சொல்லுவாங்க, அசோக சக்கரம். இதுதான் இப்போ எதற்காக அது வச்சாங்க, அவர் குறித்து அவர் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான் அங்கே இருக்குது. அப்போது ஹிஸ்டாரிக்கலாக என்ன ஆகுதுங்க, இது ப்ரூவ் ஆகுது. இப்படி தான் அப்போது அந்த காலத்தில் இருந்தாங்க, அந்த காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் அவங்க செய்தாங்க, அநேக சாதனைகள் செய்யுங்க, யாருக்காக, நம்ம மக்களுக்காக என்று. இது இந்திய வரலாறு. இப்படி பல சாம்ராஜ்யங்கள் நடந்தது எங்கே, இந்தியாவில். இப்படியே எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இப்போது இது கூட நம்ம மாற்றிட முடியும் இல்லை, அப்படி இப்படி சொல்லி இல்லைன்னா தப்பாக கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு கூட இருக்கலாம். ஆனால் ஜியோகிராஃபிக்கல் எவிடன்சஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, புவியியல் ஆதாரங்கள், இதெல்லாமே மாற்றவே முடியாது. உதாரணத்துக்கு தாஜ்மஹால் அப்படின் சொல்கிறாங்க, இது என்னதுங்க, லேண்ட்மார்க், அவ்வளோதான். அது நகர்த்த முடியுமா, அங்கேருந்து வேறு இடத்துல தள்ள முடியுமா, ஃபிக்ஸ்டு, அவ்வளோதான். தாஜ்மஹால் அப்படி சொன்னாங்க, ஆக்ராவில் இருக்குது, யார் கட்டினாங்க, ஷாஜஹான் கட்டினாங்க, எதற்காக, அப்படியே வரலாறு அப்படியே வந்துடும். ஸோ எவ்வளோ ஹிஸ்ட்ரி வந்துச்சு பார்த்தீங்களா, இது ஃபிக்ஸ்டு, அவ்வளோதான். அப்போது இது ஜியோகிராஃபிக்கல் எவிடன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒன்று சொல்ல போனால் நதி எல்லாம் இருக்கு இல்லையா. உதாரணத்துக்கு கோ நதி, எப்பயோ நம்ம சுதந்திரம் வாங்கும்போது இருந்ததுங்க, அப்போது நதி இருந்தது, இப்போது இல்லைங்க சொல்ல முடியுமா, இல்லைன்னா மாற்ற முடியுமா, அங்கேருந்து வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ண முடியுமா, ஃபிக்ஸடு. அதாவது ஜியோகிராஃபிக்கல் எவிடன்சஸ் அப்படின் சொல்லுவாங்க, அதை மாற்ற முடியாது. அப்போது நம்ம படிக்கிற புத்தகங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் இந்த புத்தகம் கூட என்ன ஆகுங்க, உண்மையான புத்தகம், அதில் எந்த மாற்றம் கூட இல்லை. இதுதான் எவிடன்சஸ் அப்படிச்சுவாங்க. அப்போது இந்த புத்தகம் உண்மையானது, தெய்வ புத்தகம் என்று சொல்லணும் அப்படின்னா இந்த மூணு எவிடன்ஸ் நம்மளுக்கு தேவை. சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணோம் ஒன்று, ரெண்டாவது ஹிஸ்டாரிக்கலாக ப்ரூவ் பண்ணோம் ரெண்டு, மூணாவது ஜியோகிராஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணோம். அப்படி ப்ரூவ் பண்ணிட்டால் இது மெய்யான புத்தகம். அப்படி ப்ரூவ் பண்ண புத்தகம் தான் எதுங்க, பைபிள், தேவனுடைய வார்த்தை. அதனால்தான் இன்னைக்கு கூட வாட்டிகன் லைப்ரரியில் இன்னைக்கு கூட இருக்குது. இதில் எடுக்கிறதுக்கும் இல்லை, சேர்க்கறதுக்கும் இல்லை. அதனால் உலக அளவில் கூட இது மக்கள் படிக்கிறாங்க. ஆனால் பல பேர் கேள்வி எழுப்புகிறாங்க, அதற்கு நம்ம சில விஷயங்கள் நம்ம என்ன செய்யணுங்க, இப்போது அதுக்கு விடையை தான் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். ஆகையில் இப்போது சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். பின்ன பைபிள் வந்து அறிவியல் ஆதாரங்கள் இல்லை, இல்லைன்னா அறிவியல் ஆதாரங்களுக்கு விரோதமாக இருக்குது என்று சில சந்தர்ப்பங்கள் சொல்ல வராங்க. ரைட், இப்போ இதில் குறித்து நம்ம யோசிப்போம். அறிவியல் ஆதாரங்கள் எத்தனையோ இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னது அப்படின்னா, இன்றைக்கி விஞ்ஞானி இருக்குது, சயின்ஸ் இருக்குது, சயின்ஸ் எப்படி எழுதப்பட்டது, இல்லைனா சயின்ஸ் எப்படி வந்தது அப்படின்னா, எங்கிருந்துங்க, இயற்கையை பார்க்குறான், காப்பி அடிக்கிறான், என்ன செய்கிறாங்க, சயின்ஸ் சொல்லி எழுதிக்கிறான். ரைட்டா, இயற்கை எங்கிருந்து வந்தது, இயற்கை எப்படி வந்தது, தேவனுடைய வார்த்தை என்றால் பைபிள்லேருந்து வந்தது. இப்போது பைபிளை வச்சு என்ன செய்யணும், கம்பேர் பண்ணோம், சயின்ஸ் சொல்கிறது ரைட்டா ராங்கா, இதுதான் உண்மை. ஆனால் இவன் என்ன செய்கிறான், இல்லை சயின்டிஃபிக்கலாக பைபிள் ரைட்டா அப்படி சொல்ல வரான், தப்பு அது. ஏன்னா சயின்ஸ் எங்கேருந்து வந்தது, இயற்கை, இயற்கை எங்கேருந்து வந்தது, தேவனுடைய வார்த்தை பைபிள்லேருந்து வந்தது. அப்போ பைபிள் தான் கம்பேர் பண்ணோம், பைபிள் வச்சு தான் சயின்ஸ் ரைட்டாக ராங்கா அப்படி சொல்லணும், இதுதான். இவங்க பார்த்தீங்களா எப்படி மாற்றிட்டாங்க. ஆகையில் முதலாவது இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும் ரைட்டுங்களா. பைபிள் தேவனுடைய வார்த்தையை வச்சு தான் இவங்க சொல்கிறது ரைட்டா ராங்கா என்கிற அந்த தெளிவான சிந்தனை நாம் இங்கே தெரிந்து கொள்ளணும். இப்போது அதில் குறித்து சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். பின்ன காஸ்மாலஜி அப்படி சொல்கிறாங்க. பின்ன பைபிளில் சயின்டிஃபிக்கல் எவிடன்சஸ் இருக்கா இல்லையா அவங்க சொல்ல வராங்க, இல்லைன்றாங்க.
சயின்டிஃபிக்கில் ப்ரூவ் பண்ணுறதுக்கே இல்லைன்றாங்க. அப்போது நம்ம சில விஷயங்கள் சொல்லலாம். பைபிளில் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. அப்படி எத்தனைங்க ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. இப்போ காஸ்மாலஜி அப்படி சொல்லும்போது நட்சத்திரங்கள் குறித்து நம்ம சில விஷயங்களை யோசித்தா, இந்த விண்மீன்கள் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, நட்சத்திரம் ஸ்டார்ஸ் அப்படி சொல்கிறாங்க, இல்லைன்னா இந்த வான் சாஸ்திரம், அதில் குறித்து சில சந்தர்ப்பங்கள் நம்ம யோசிப்போம். இந்த விஞ்ஞானி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த கிரகங்கள் குறித்து, நட்சத்திரங்கள் குறித்து, எத்தனையோ விஷயங்கள் நம்ம சுற்றி இருக்கிற இந்த இயற்கையில் இருக்குது பார்த்தீங்களா, வானத்தில் இருக்க எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாமே ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு சரியான விடை வந்ததா இல்லைன்னா பதில் வந்ததா அப்படின்னா, இப்போ இல்லை, எப்பத்துக்குமே வராது. எதிர்க்கு அப்படின்றீங்களா, நைட் நம்ம படுத்து மேலே பார்ப்போம் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது, என்னங்க உலகத்தில் எந்த ஞானி கூட எண்ண முடியாது. ஏங்க அது இன்ஃபினிட்டி, எண்ணில் அடங்காத கணக்கு அது, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, மனிதனோட வாழ்க்கை பத்தாது. பிரபஞ்சம் என்ன சும்மா நினைக்கிறீங்களா, அப்போ நட்சத்திரங்கள் எத்தனையோ இருக்குது, அப்போ அது கணக்கு இருக்கா, மனிதனுக்கு தெரியாது. ஆனால் தேவன் என்ன செய்கிறாரோ ஒரு வாட்டி பார்க்குறீங்களா, அதுக்கு எத்தனை இருக்கணுமோ கணக்கு, எத்தனை இருக்கோ கணக்கு யாருக்கு தெரியுங்க, தேவனுக்கு தெரியும். மட்டுமல்ல பேர் எதுங்க, கணக்கே தெரியலங்க, அதுக்கு என்ன செய்கிறாரு, பேர் கூட வைக்கிறாரு. யார், தேவன். அப்போது தேவன் எவ்வளோ உயர்ந்தவரோ, அவரோட ஞானம் எப்படிப்பட்டதோ, பைபிளில் இத்தனை விஷயங்கள் இருக்கா, இருக்குது, விஞ்ஞானத்துக்கு தெரியாது. எங்க அதுதான் சகல சாஸ்திரங்களை மேற்கொண்ட பைபிள். இந்த சாஸ்திரங்களுக்கு கூட தெரியாது எத்தனை இருக்குது, இன்றைக்கும் தெரியாது, இன்றைக்கி இல்லை எப்போதுக்கும் தெரியாது. அதுக்கு பேர் இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா ஒரு பேர் வைக்கிறதுக்கு பாடுபடுவாங்க இல்லை, அதே பேர் ரிப்பீட் ஆகும். பாபு பத்து பேர் இருப்பாங்க அதே தெருவில், இப்போ மறுபடியும் தேடு பேரை, ஒரு பேருக்கே. இங்கே கணக்கே இன்ஃபினிட்டி, அதாவது என்ன முடியாது. அதுக்கு என்ன செய்கிறார் தேவன், பேர் கூட வைக்கிறார். சங்கீதம் 147:4 வாசிங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சயின்டிஃபிக்கல் எவிடன்சஸ் இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. பல சாஸ்திரங்கள் மேற்கொண்டது தான் பைபிள். அதுதான் சங்கீதத்தில் இருக்கு பாருங்க, 147:4 வாசிப்பாங்க. அவர் நட்சத்திரங்களின் அதோங்க இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கு எல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். என்ன செய்யறாருங்க, கவுண்ட் பண்றாரு எத்தனை இருக்கணுமோ. அவர் என்ன செஞ்சாரு, கவுண்ட். இந்த கவுண்ட் யாருக்கு தெரியாது, இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கு தெரியாது, எந்த விஞ்ஞானியும் கூட தெரியாது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுங்க, தேவனோட வார்த்தை என்னதுங்க, இருக்கு இலக்கு இருக்கு, தேவன் அதுக்கு கவுண்ட் வச்சிருக்கிறார், எத்தனை இருக்கு அவருக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியாது, அந்த ஞானம் நம்மளுக்கு இல்லை. ரெண்டாவதாக என்ன செய்கிறாரு, அதற்கு பேர் கூட வைக்கிறாரு, அவைகளுக்கு பேரிட்டு அழைக்கிறார் என்றால் பேர் கூட வச்சிருக்கிறார். கோடான கோடினா அதுக்கு பேர் வச்சிருக்காருன்னா தேவன் பாருங்க. இன்னைக்கு விஞ்ஞானிக்கு தெரியுமா, அவன் என்ன சொல்கிறான், பைபிளில் ஆதாரங்கள் இல்லை சயின்டிஃபிக்கலான்றான் அவன். இது எப்படி இருக்கு இப்போ, எங்க வீட்டில் சில விஷயங்கள் எங்கள் அம்மா அப்பப்போ சொல்லுவாங்க, கோபம் வந்தால் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, கோழி வந்து முட்டையை பார்த்து கிண்டல் செஞ்சுதான், ஐ முட்டைண்ணா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. என்றால் இங்கே புரியுதுங்களா, கோழி எங்கேருந்து வந்தது, முட்டையிலேருந்து தான் வந்தது. அவர் அதுலேருந்து வந்து என்ன செய்கிறாரு, அவர் வெளியே வந்து என்ன முட்டை இப்படி இருக்குது அப்படி சொல்கிறாரு. என்றால் அறிவியல் எங்கேருந்து வந்தது, இந்த இயற்கை அதாவது தேவனோட வார்த்தை அங்கேருந்து இங்கே வந்து இவனை செய்கிறான். பைபிளில் 1000 தப்பு இருக்குது, பைபிள் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இல்லை, எப்படி இருக்குது இன்னைக்கு மனிதன் எப்படி இருக்காங்க, அப்படிதான் இருக்கான். அதுல அர்த்தம் இல்லை, அங்கதான் வந்தது, பிறந்து வந்தது அங்கிருந்து தான், மறுபடியும் பைபிள் தப்புன்றான் பாருங்க. இயற்கையே அங்கிருந்து தான் வந்தது, இவனும் இயற்கையை வந்து பார்த்து காப்பிடிச்சு சயின்ஸ் சொல்லி சொல்லிக்கிறான் பாருங்க, எப்படி வேடிக்கையா இருக்கு பாருங்க. ஆகையில தேவன் இந்த இயற்கையை பண்ணார், சகல சாஸ்திரங்களை மேற்கொண்டு தான் தேவனுடைய வார்த்தை. சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கேட்கறான், இங்கே தான் சயின்ஸ்ன்றது ரைட்டாக இருக்காங்கன்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். எப்படி, தேவனுடைய வார்த்தையை வச்சு கம்பேர் பண்ணோம். எப்பா நீ சொல்கிறது ரைட்டாக இருக்காங்க, வார்த்தையை வச்சு நீ கண்டுபிடிச்சிருக்க, ரைட்டாக இருக்காங்க வார்த்தையை வச்சு. அவன் என்ன செய்கிறான், இல்லை பைபிள் சயின்ஸ் சயின்டிஃபிக்கலாக ரைட்டாக இருக்காங்க அப்படி சொல்ல வரான். தேவன் வந்து பேர் கூட என்ன செய்கிறாருங்க, நட்சத்திரங்களுக்கு வைக்கிறான். நம்மளுக்கு தெரியுமா, நம்ம பல கதைகள் எழுதும் அப்படியே கவிதைகள், தேவன் பேர் கூட வைக்கிறார். பார்க்குறீங்களா, யோபு 9:9 யோபு 9:9 நாம் வாசிப்போங்க.
யோபு 9:9 வாசிங்க சிஸ்டர். அவர் இதோங்க துருவ சக்கர நட்சத்திரங்களையும் மிருக சீர்ஷத்தையும் அருண் மீனையும் தட்சிண மண்டலங்களையும் உண்டாக்கினவர். ஏங்க இங்க ஸ்டார்ஸ் நேம் சொன்னார் பாருங்க, அருண் மீன் நட்சத்திரம், அப்புறமா மிருக சீர்ஷத்தின் நட்சத்திரம், அப்புறமா துருவ சக்கர நட்சத்திரம் என்று சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் என்னதுங்க? ஸ்டார் நேம்ஸ். இன்னைக்கு ரொம்ப பேர் பயன்படுத்துறாங்க, எப்படி ஜோசியக்காரன் பயன்படுத்துவாங்க. வாங்க மிருகராசி நட்சத்திரம் அப்படி சொல்லி அவங்க சில பல விஷயங்கள் சொல்லுவாங்க. இங்கே பாயிண்ட் என்னதுன்னா, தேவன் செஞ்சார் அதெல்லாமே. எதற்காக செஞ்சார்? இந்த நட்சத்திரங்களால் எதுக்கு இருக்கு? இந்த உலகத்தில் இருக்க மனிதனுக்கு தெரியல பாருங்க, அவன் பயன்படுத்திக்கிறான், பிஸ்னஸாக மாற்றிட்டான் பாருங்க. பார்த்தீங்களா? அவனுக்கு முழுசாக தெரியும்னா தெரியாது. நட்சத்திரங்கள் எல்லி எண்ணில் அடங்காதது, அதுக்கு பேர் தெரியாது. ஏதோ சில விஷயங்கள் தான், அது சில விஷயங்கள் வச்சு என்ன செய்கிறான், இவன் பிஸ்னஸ் செய்கிறான். பாயிண்ட் என்ன தெரியுமா? இங்கே தேவன் இது எல்லாமே எதற்கு பண்ணார் அப்படின்னா, காரணம் இருக்கு. இந்த இயற்கை காமிச்சு தேவனை குறித்து என்ன செய்கிறாருங்க, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். நம்மளுக்கு கூட எக்ஸாம்பிளாக சொல்லும்போது எது காமிக்கிறார்னா, இந்த வான மண்டலத்தை காமிக்கிறார். காஸ்மாலஜி குறித்து சொல்கிறார் எக்ஸாம்பிளாக. எதுங்க? இந்த வான மண்டலங்கள், இந்த வான நட்சத்திரங்கள், இந்த விண்மீன்கள் காமிச்சு நீங்கள் எப்படி இருக்கணும் கம்பேர் பண்ணி சொல்கிறார். இந்த உலகத்தில் இருக்க ஞானத்துக்கு தெரியாது, இந்த உலகத்தில் இருக்க மனிதருக்கு அந்த ஞானம் தெரியாது. ஸ்டார் இருக்குங்க, அது வந்து இவ்வளோ சைஸில் இருக்குங்க, சிறுசாக இருக்குது, பெருசாக இருக்குது, இவ்வளோ தூரத்தில் வெளி வெளிச்சம் கொடுக்கும், இப்படி தான் இவன் யோசிக்கிறான். தவிர அது எதுக்கு இருக்குது, எதற்கு இங்கே வெளிச்சம் கொடுக்குது என்கிற விஷயம் அவனுக்கு தெரியாது. தேவன் சொல்கிறாரு, அருமையான விஷயத்தை சொல்கிறார். நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படி சொல்லும்போது கம்பேர் பண்ணுவார். எதோட கம்பேர் பண்ணுவாருங்க? நட்சத்திரங்களோட கம்பேர் பண்ணுவார். ஆகாய மண்டலத்தின் நட்சத்திரங்கள் ஒளி கொடுக்குற போல நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அவங்க தான் யார்? ஞானிங்க என்று சொல்லுவார். யாருங்க? அவங்க தான் ஞானிங்க என்று சொல்லுவார். நீங்கள் பாருங்கள், தானியல் தானியல் புத்தகத்தில் அந்த வார்த்தையை சொல்கிறார் பாருங்கள், கம்பேர் பண்ணுறாரு. இன்றைக்கி உலகத்தில் இருக்க இந்த விஞ்ஞானி சொல்லுவானா, இவ்வளோ ஞானம் இல்லை அவங்களுக்கு, அது கணக்கே இல்லை, அந்த கணக்கு சொல்ல முடியாது. தேவன் அதுக்கு பேர் கூட வச்சிருக்கிறாரு, சயின்டிஃபிக்கல் எவிடன்ஸ் இல்லைன்றாங்க பாருங்க. தானியல் 12:3 ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர் அதோங்க நட்சத்திரங்கள் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். நட்சத்திரங்களை காமிப்பார். அந்த நட்சத்திரங்களை போல நீங்கள் என்ன செய்யணும், பிரகாசிக்கணும். அப்போது நீங்கள் யாருங்க? ஞானிகள் என்று சொல்லுவார். யார் வைஸ் அப்படி சொல்லுவாராருங்க? யார் ஞானிகள் சொல்லுவாரு? அந்த நட்சத்திரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நட்சத்திரங்கள் போல அந்த ஆகாயத்தில் ஒளி கொடுக்குது பாருங்கள், பிரகாசிக்குது பாருங்கள். அது போல் யார் இருக்கணும்? நீங்கள் இருக்கணும். அதாவது அநேக அநீதிமான்களை என்ன செய்யணும், நீங்கள் நீதிமான்களாக மாற்றணும் என்றால் சுவிசேஷம் அறிவிக்கணும். அப்போ நீங்கள் எப்படி ஆகுவீங்க? பிரகாசிப்பீங்க, ஒளியை கொடுப்பீங்க என்று நட்சத்திரங்களை காமிச்சு சொல்கிறாரு. எதை காமிச்சு சொல்கிறாங்க? அது இன்றைக்கி சொல்கிறாங்க விஞ்ஞானத்துக்கு தெரியுமா, ஸ்டார் இருக்குங்க பல கோடி மடங்குங்க அப்படி சொல்கிறான். எதுக்கு இருக்குது? ஆனால் தேவன் பாருங்கள் கம்பேர் பண்ணுறாரு, வான மண்டலத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரங்கள் போல் யார்? நீங்களும் பிரகாசிக்கணும், ஞானிகளாக இருக்கணும். அநீதிமான்களை என்ன செய்யணும், நீதிமான்களாக மாற்றணும், பரலோக வழியில் சேர்க்கணும் என்று ஸ்டார்ஸ் காமிச்சு சொல்கிறார். பாடத்தை எப்படி சொல்கிறார் பாருங்கள், உலகத்துக்கு தெரியுமா, உலகத்துக்கு காமிக்கும். அதோ ஸ்டார் சொல்லுவான், எதுக்கு எதுக்கு இருக்குன்னு தெரியாது, ஆனால் தேவன் காமிச்சார் பாருங்கள், எவ்வளோ அருமையாக சொன்னார் பாருங்கள். ஒன்றும் நீங்கள் எப்படி இருக்கணுங்க, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களாக பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். எது ஜீவ வசனம் என்றால் தேவனோட வார்த்தை. எது கம்பேர் பண்ணார், வானத்தில் இருக்கிற அந்த ஸ்டார் சுடரில் போல் நீங்கள் என்ன செய்யணும், பிரகாசிக்கணும். நம்ம என்ன செய்வோம், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே, உனக்கு என்ன நட்சத்திரம், இதோ கிறிஸ்மஸ்க்கு என்ன செய்கிறோம், ஒரு ஸ்டார் நாங்கள் வச்சுருக்கோம், முடிஞ்சிச்சு கதை. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்களாம் சுடரில் இருக்கணும், ஸ்டார்ஸாக இருக்கணும், ஹீரோவாக இருக்கணும் அப்படி தான் சொல்கிறாரு. எங்கேயோ காமிக்கிறாரு, எங்க ஸ்டார் எங்கேயோ ஒளி கொடுக்குதுன்னா இங்கே வர்றதுக்கு எவ்வளோ விஷயம் தெரியுமா, அதனுடைய எஃபெக்ட் எவ்வளோ தெரியுமா இருக்கும். காமிக்கிறார், அதை கம்பேர் பண்ணுறாரு, அது போல் நீங்கள் இருக்கணும் என்றால் உங்களோட வாழ்க்கை அப்படி இருக்கணும்.
எப்படி தேவனுடைய சுவிசேஷம் வார்த்தைகள் அப்படி அறிவிக்கணும் என்று சொல்கிறார். நீங்கள் ஸ்டார்ஸாக இருக்கணும் அப்படி சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம், நாங்களாம் அதுக்கு லாய்க்கு இல்லை என்று நம்ம சொல்கிறோம். கவனிச்சிங்களா, சயின்டிஃபிக்கலாக எத்தனை எவிடன்ஸ் வச்சுருக்கோ பாருங்க, விஞ்ஞானத்துக்கு தெரியுமா இதெல்லாமே. தேவன் இந்த இயற்கையை காமிச்சு எத்தனை விஷயங்கள் சொல்கிறார் பாருங்க, வான மண்டலத்தில் இருக்கிற இந்த இயற்கை சுடர்கள் காமிச்சு சொல்கிறார், இதோங்க இப்படி இருக்கணும் நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும் என்றுங்க. ஒவ்வொன்றா சொல்கிறார். இன்னைக்கு சொல்கிறவங்க அப்படி சொல்கிறாங்களா, ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, எத்தனையோ ஆராய்ச்சி பண்ணுவாங்க, பிரயோஜனம் இல்லாத ஆராய்ச்சிங்க, எந்த பிரயோஜனம் இல்லை. தேவன் சொன்னார் பாருங்க, அருமையான விஷயங்கள், பெரிய பெரிய விஷயங்கள் இயற்கையை காமிச்சு அந்த வானத்தை காமிச்சு சொல்கிறார், அதில் போல் நீங்கள் இருக்கணும் வாழணும். மட்டுமல்ல, இந்த வான மண்டலம் மற்றும் ஆகாய விரிவு எல்லாமே யாரை குறித்து அறிவிக்குதுங்க, தேவனுடைய காரியங்கள். பாருங்க, சங்கீதம் 19:1 சொல்லப்பட விஷயங்கள் பாருங்க, சங்கீதம் 19:1 வாசிப்போம். பிரிமான வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. எதுங்க, வானம் என்ன செய்யுதுங்க, மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு என்ன செய்யுது, தேவனுடைய கரங்களின் காரியங்கள் அறிவிக்கிறது. இதெல்லாம் யார் செய்யணும், இதெல்லாம் யார் செய்யணுங்க, மனிதன் செய்யணும், செய்கிறானா. கவனிங்க, தேவன் காமிக்கிறார், அதெல்லாம் விவேக்கிறதுப்பா, அதெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறதுப்பா, நான் செய்த காரியங்களாக சொல்லுதுப்பா, எதை காமிக்கிறாரு பாருங்க, இயற்கை காமிச்சு இந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள், இந்த வானம், இந்த ஆகாய விரிவு காமிக்கிறார், காமிச்சு அதெல்லாமே என்ன குறித்து அறிவிக்கிறது, நீங்கள் அறிவிக்கிறீங்களா, எடுத்தார் பார்த்தீங்களா கேள்வி. இதெல்லாம் யார் அறிவிக்கணும், எல்லாமே நல்லா இருக்கு, நம்ம என்ன செய்வோம், நம்ம அதை குறித்து அறிவிக்க மாட்டோம், வானத்தை குறித்து நம்ம தெரிஞ்சால் தானே அறிவிக்கிறதுக்கு. நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய காரியங்கள், இந்த காரியங்கள் அவர் செஞ்சதுங்க. உங்களுக்கு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா, இந்த பூமி வானத்தில் அந்தரங்கத்தில் தொங்குது, எப்படி, யார் செய்கிறா, தேவனுடைய கரம் அது செய்தது. சொன்னோமா, இந்த உலகத்தில் எந்த கிறிஸ்தனாச்சு சொல்கிறானா, அவன் குறித்து சொல்லிப்பான். நான் நேற்று தான் அமெரிக்கா போயிட்டு வந்தேன், இது தேவை, இப்போ சொல்லுவாங்களா இல்லையா, எங்க எனக்கு சுகம் கிடைச்சிது சொல்லுவாங்க இல்லையா, 1000 வரும் இன்னைக்கு போனால் மறுபடியும் நாளைக்கு வந்துனே தான் இருக்கும், வைரஸ் புதுசாக வந்துனே தான் இருக்குது, மனிதனுடைய பாவம் என்ன பண்ணுது. ஆனால் இங்கே வந்தது மனிதன் யாரை காரியம் செய்யுங்க, தேவனுடைய காரியம் செய்ய, தேவனுடைய பணி செய்ய, பின்ன மனிதன் செய்கிறானா, சற்று சிந்திங்க. இந்த வானம் சொல்லுது, இந்த ஆகாய விரிவு சுற்றி இருக்கிற ஆகாய விரிவு சொல்லுது, எது, தேவனுடைய கரங்களினுடைய காரியங்களை குறித்து. அப்போது அந்த ரங்கத்தில் தொங்குது அப்படின்னா எதுங்க, தேவனுடைய கரம் என்ன செய்து பிடித்து கொண்டு இருக்கு, சக்திகள் என்ன செய்யுதுங்க, வானத்தில் எல்லாமே தேவனுடைய சக்திகள், அந்த கரங்கள் என்ன செஞ்சிருக்கு, ஃபோர்ஸ் அப்படியே பிடித்து கொண்டு இருக்கு. அதனால தான் என்ன ஆகுது, வானத்தில் பூமி மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி எத்தனையோ கிரகங்கள், கோடான கோடி கிரகங்கள் என்ன செய்யுதுங்க, வெறும் அந்தரகத்தில் தொங்குது. ஆச்சரியம் இல்லை, அப்போ இதெல்லாம் யார் செய்கிறா, தேவனுடைய கரம் செய்து, யாருனாச்சும் சொன்னாங்களா, ஏங்க இதுதான் காஸ்மாலஜினா. பின்ன பைபிளில் இல்லைன்னாங்க, பைபிள் சயின்டிஃபிக்கில் எப்படி இல்லைன்றாங்க, இப்போ பார்த்தா எத்தனை விஷயங்கள் இருக்குங்க, இந்த மாதிரி நம்ம டயர்டாகிறவருக்கும் சொல்லினே போகலாம், அத்தனை விஷயங்கள் இருக்குது. ஆனால் தேவன் வந்து கம்பேர் பண்ணி தேவனுடைய காரியத்தை செய்யணும் என்று சொல்லுவார். எதுங்க, தேவனுடைய காரியம், நீங்கள் நீதிமான்களாக இருக்கணும், சுடலுக்கு போல ஒளி கொடுக்கணும், அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, என்ன ஆகிடுது, அநீதிமான்களாகிடுவீங்க, என்றால் பிளாக் ஹோலாக ஆகிடுவீங்க. நட்சத்திரம் இருக்கும், இந்த நட்சத்திரம் வால் நட்சத்திரம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த நட்சத்திரம் என்ன ஆகுங்க, செத்துரும். இப்போ நம்ம எப்படி சாப்பிட்றோமோ, நட்சத்திரம் கூட என்ன ஆகும், ஒளி கொடுக்காம டக்குன்னு செத்துரும், சாகும்போது என்ன ஆகுனா, அதுதான் சரணம், அப்படியே ஒரு ஒளி போல் வரும், நம்ம நைட்டில் அப்பப்போ பார்ப்போம், ராக்கெட் போல் அப்படியே போய் மறைஞ்சிரும், பார்த்துருக்கீங்களா. என்றால் இது என்ன ஆகும், நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா, பிளாக் ஹோலாக மாறிடும், என்ன ஆயிடுங்க, பிளாக் ஹோலாக மாறிடும். என்றால் இது என்ன செய்யும், அதுவும் ஒளி கொடுக்காது, அதுவும் வாழாது, மற்றவங்களும் என்ன செய்யும், சாகடிச்சுனே போகும், ஒளியை கூட என்ன செய்யும், அதை அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கும், அதுக்குள்ளே எந்த கிரகம் வந்தால் கூட என்ன செய்யும், சாகடிச்சிடும், நான் செத்த நீயும் சாகும். தேவனா சொல்கிறாரு, அது போல் மாறிடாதீங்க, ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும், சுடுறது போல் இருங்க, வானத்தில் பிரகாசம்
நீங்கள் தரணும் என்று சொல்கிறார். சொன்னாரா? பின்ன எப்படி மாறிடக்கூடாது? அந்த பிளாக் ஹோலா நம்ம மாறிடக்கூடாது என்று கிளிக்கு சொல்கிற மாதிரி சின்ன சின்னதாக இந்த வானத்தை காமிச்சு இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாரு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? பைபிளில் சயின்டிஃபிக் எவிடன்ஸே இல்லை என்று சொல்ல வராங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நினச்சா அவங்களோட வரலாறே பைபிள் சொல்லும். யாரோடதுங்க? அவங்களோட வரலாறு. என்ன தெரியுமா? எத்தனையோ விஷயங்கள் பைபிள்லேருந்து திருடினாங்க இல்லை, அதுதான் பைபிள் திருடிய மில்லினியம் மகான்கள் என்று இப்போ பாடமே இருக்குது. நம்மளோட டைரக்டர் ஜெயசலி ஸ்ரீ பி டி சுந்தர அவர்களையே எடுத்தார், அருமையான பாடம் எடுத்தார். அதில் அநேக விஷயங்கள் பின்ன இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பைபிள்லேருந்து அநேக விஷயங்கள் எடுத்தாங்க இவங்க பேருக்காக. யாரை மகிமைப்படுத்தலை? தேவனை மகிமைப்படுத்தலை. எங்க இப்படிப்பட்டவங்களை இப்போ என்ன செய்யணும்? இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தாங்க? தேவனோட வார்த்தை பைபிள்லேருந்து எடுத்தாங்க. கடைசி என்ன சொன்னாங்க? அது சயின்டிஃபிக் எவிடன்ஸே இல்லை, பைபிள் மெய்யான தெய்வ புத்தகம் இல்லை என்று சொல்கிறாங்க. எப்படி இருக்கு பாருங்க கதை. எடுத்ததே அங்கேருந்து தான், பேர் பெற்றுக்கொண்டது அங்கேருந்து தான், கடைசியாக தேவனை இல்லைன்றான் பாருங்க, பைபிள் தவறான்றான் பாருங்க. கவனிச்சிங்களா? இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது, பின்ன இதை நிரூபிக்கணும் இல்லை, அதுதான் பாடமே. பின்ன இந்த உலகத்தில் வேறு யாரும் சொல்லியே, இன்றைக்கி யார் சொல்கிறா? பின்ன யோசிச்சோமா எப்படினாச்சும்? ஐசக் நியூட்டன் இருந்தார். பின்ன 1648 ஒரு விஷயத்த சொன்னார். என்ன சொன்னாருங்க? இதுதான், பின்ன பூமி அந்தரங்கத்தில் தொங்குது என்று சொன்னார். பின்ன அதுக்கு முன்னால் தெரியாது எங்கே இருக்குது பூமி, எங்கே இருக்குது யாருக்குமே தெரியாது. இவர் கண்டுபிடிச்ச அப்புறமா தான். அப்போது இந்த அந்தரங்கத்தில் இந்த ஸ்பேஸில் பூமி என்னாவதுங்க, ஜஸ்ட் அப்படியே ஹேங் ஆகிருக்கு, தொங்குது என்று சொன்னார். ஆனால் பைபிளில் எப்போ திரும்ப சொல்லப்படுது? பைபிள் எப்படி தெரியுமா? கிமு 1400 வருடங்களுக்கு முன்பதாகவே, கிமு 1400 வருடங்களுக்கு முன்பதாக சொல்லப்படுது. யோபு 26:7 பாருங்க. யோபு 26:7 மனிதன் சொன்னது மனிதன் நம்புறான், ஆனால் தேவன் சொல்றது நம்புறானா? 1400 வருடங்களுக்கு முன்பதாகவே, பிஃபோராகவே தேவன் சொல்லிட்டார் பாருங்க. அவர் உத்திர மண்டலத்தை இதோங்க வெட்ட வெளியில விரித்து பூமியை அதோங்க அந்தரங்கத்துல தொங்க வைக்கிறார். இருக்கா எங்க சயின்ஸ் சொல்றதுக்கு முன்பதாக சொன்னாங்களா? பைபிள் என்னதுங்க? சகல சாஸ்திரங்களை மேற்கொண்டது தான் பைபிள். 16 இவங்க சொன்னாங்க, 16-17 இவங்க சொல்றாங்க விஞ்ஞானிங்க. ஆனா கிமு எங்க கிமு 1400 வருடங்கள் முன்பதாகவே தேவன செஞ்சாங்க, எழுதி வச்சார். கவனிங்க, சயின்டிஃபிக்கல் எவிடன்ஸஸ் இல்லைன்றாங்க. சொல்லிட்டாங்களா தேவன் முன்னாலேயே? செஞ்சது அவர் தானே, பின்ன அவர் சொல்லாமல் யார் சொல்லுவாங்க? ஆனால் பைபிள் தவறு என்று சுட்டி காமிக்கிறதுக்கு எத்தனை திட்டங்களை அவங்க போடுறாங்க பாருங்கள். இன்னும் சில விஷயங்கள் பார்க்கலாங்க. நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ் இவர் ஒரு விஞ்ஞானி. பின்ன 16 1543 எங்க இவர் ஒரு விஷயத்த சொன்னார். இது கிபியில் நடந்த ஒரு விஷயம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, காலங்கள் இப்போ காலங்கள் இருக்கு இல்லையா, இது ஏற்படுது எப்படி? பூமி சுற்றுறதுனால என்று காப்பர்னிக்கஸ் சொன்னார். இது 16 சொன்னார், காலங்கள் ஏற்படுது எப்படி? பூமி சுற்றுறதுனால என்று சொல்லுவார். ஆனால் பைபிளில் எப்போங்க யாரா கோரிய கிமு 800 முன்பதாகவே சொல்லப்பட்ட வார்த்தை எங்கே இருக்கு? சங்கீதம் 74:17 பாருங்க. சங்கீதம் 74:17 பிரிமார்கள், பூமியின் எல்லைகள் எல்லாம். ஆமாங்க 17, பூமியின் எல்லைகள் எல்லாம் திட்டம் பண்ணி நீர். இதோங்க எதுங்க? கோடை காலத்தையும் காலத்தையும் உண்டாக்கி நீர். என்ன சொல்றாருங்க? சம்மர் சீசன், வின்டர் சீசன் இதை வருது பார்த்தீங்களா? யார் கிரியேட் பண்ணாங்க? தேவன். எப்படி? தேவனோட வார்த்தையினால் என்ன ஆகுது? பூமி சுற்றுகிறது பார்த்தீங்களா? அது யார் சுற்று வைக்கிறா? தேவன். தேவனோட வார்த்தை யார்? நீயா சுற்று வைக்கிற? நீ சொல்கிறதுனால நடக்குதா? மனிதன் பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள். ஆனால் இன்றைக்கி உலகம் மனிதன் சொன்ன விஷயங்கள் தான் நம்புது, அதுதான் சயின்டிஃபிக் எவிடன்ஸ். எதுக்குனாச்சும் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்கணும் பிரதர் இல்லையா? சயின்ஸ் வந்ததே தேவனோட வார்த்தை தான், அந்த வார்த்தையிலேருந்து தான் இந்த இயற்கையே கிரியேட் ஆகப்பட்டது, இந்த மேட்டரே வந்தது. இந்த மேட்டர் இல்லைன்னா நீ என்ன செய்வே?
நீ என்ன கண்டுபிடிப்ப? பூமியே இல்லைனா என்ன கண்டுபிடிக்க முடியும் மனிதனால? கவனிங்க, அந்த பூமியே தேவனுடைய வார்த்தையா வந்தது. கவனிக்கிறோம், சயின்டிபிக் எவிடன்ஸ் எத்தனை இருக்கு பார்த்தீங்களா? இதே போல ஸ்டீஃபன் ஹாக்கிங் இருந்தார். இவர் கூட பின்ன பிளாக் ஹோல் குறித்தும் சரி, இந்த மாதிரி பல நட்சத்திரங்கள் இருக்கு என்று சொல்ல வந்தார். ப்ளூ ஸ்டார், சூப்பர் நோவா ஸ்டார், பிளாக் ஸ்டார், டார்க் ஸ்டார் அப்படி சொல்லி பல ஸ்டார்ஸ். ஏங்க, இவங்க சொன்ன அப்புறமா தான் பின்ன இத்தனை இருக்கா? எத்தனையோ இருக்கு, விதவிதமாக இருக்கு. ஏங்க, பல நட்சத்திரங்கள் இருக்கு, அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ் அது கொடுக்கும், வெளிச்சம் கொடுக்கும் என்று எப்போ சொன்னதுங்க? யார் சொன்னாங்க? பைபிள், தேவனோட வார்த்தை. ஒன்று குருந்தியர் இருப்பாங்க, பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரோ பாருங்க, அருமையான விஷயத்தை எழுதுறாரு பாருங்க. இங்கே காஸ்மாலஜி இருக்கு பாருங்க, சயின்ஸு எவிடன்சஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. ஒன்று குருந்தியர் 15:41 ஒன்று குருந்தியர் 15:41 வாசிப்பாங்க. இதோங்க, சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு. மகிமையில் நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் விசேஷித்து இருக்கிறது. ஏங்க, அப்போ ஸ்டார்ஸ்னாதுங்க வேற வேற ஒளி கொடுக்குது என்று சொன்னாங்க இல்லையா? விஞ்ஞானி சொல்றதுக்கு முன்பதாக சொன்னாங்களா? ஏங்க, விஞ்ஞானி தெரியறதுக்கு முன்னதாக சொன்னாங்களா? மனிதன் என்ன செய்யறான்? யாரோட பேச்சு கேட்கறான்? ஏங்க, மனுஷனோட பேச்சு தான் கேட்கறான். ஏங்க, ஆயிரக்கணக்கான சயின்டிஃபிக் எவிடன்சஸ் நம்மளுக்கு பைபிளில் ஒவ்வொரு ஒரு வசனம் படிக்கும் போது கூட நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தேவன் என்ன செய்கிறார்னா பல விஷயங்கள் காமிக்கிறாரு. இதோங்க, இது போல் நீங்கள் இருக்கணும், சுடுறது போல் நீங்கள் இருக்கணும் என்று பல விஷயங்கள் ஒன்றா ஒன்றுனா ஒன்றுனா சொல்கிறார். இதே மாதிரி பூமி எப்படி இருக்குங்க? உருண்டையாக இருக்குது. 1522 பின்ன ஃபெட்ரலின் மெசலின் என்கிறவர் சொன்னார், எப்படி இருக்குங்க பூமி உரண்டையாக இருக்குது, அதுக்கு முன்னால் ஃப்ளாட்டாக இருக்குன்ற நம்பி இருந்தாங்க. ஒரு பொய்யான விஷயத்தை அவர் சொல்கிற வரைக்கும். ஆனால் பைபிளில் எப்போ திரும்ப சொல்லப்பட்டது? 1800 முன்புதாகவே, கிமு எங்க கிமு 1800 முன்பதாகவே சொல்லப்பட்டது. என்னது? பூமி எப்படி இருக்குது? உரண்டையாக இருக்குது. யோபு 37:12 நோட் பண்ணிக்கோங்க. யோபு 37:12 எப்படி இருக்குங்க? பூமி உருண்டையாக இருக்கு என்று சொல்லப்பட்டது. இதே போல் காற்றுக்கு என்ன இருக்குங்க? எடை இருக்குது. காற்றுக்கு என்ன இருக்குது? எடை இருக்குது என்று ராபர்ட் போயில் 1662 இவர் சொன்னார். அதுக்கு முன்பதாகவே 1400 முன்பதாக பைபிள் சொன்னது. யோபு 28:25 நாம் வாசிப்போம். யோபு 28:25 பின்ன காற்றுக்கு என்ன இருக்குங்க? எடை இருக்கிறதாக நம்மளுக்கு தெரிய வருது. ஆகையில் இதெல்லாமே என்னதுங்க? சயின்டிஃபிக்கல் எவிடென்சஸ். விஞ்ஞானி சொல்கிறதுக்கு முன்னால் யார் சொன்னாங்க? தேவன். தேவன் பைபிளில் என்ன செஞ்சாருங்க? எழுதி வச்சிருக்கிறா இந்த விஷயங்கள் எல்லாமே. இல்லைன்ட்டு சொல்கிறதுக்கு யார்? மட்டுமல்ல, இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, தப்பு இவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்ன செய்கிறான்? மற்றவங்கள தப்பு காமிக்கிறான். ஒருத்தன் இருந்தானா, அவன் கல்யாணம் செஞ்ச பிறகு ஊரில் இருக்கவங்க பல பேர் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? எப்பா உன்னோட மனைவிக்கு காது கேட்காது அப்படி ஒரு பொருளையை சொல்லியிருக்கான். ஏங்க, இப்போ இவன் என்ன செஞ்சுருக்கான்? ஆஹா, நம்ம ஏமாந்துடக்கூடாது, கல்யாணம் நினைஞ்சிச்சு. இப்போ இவன் என்ன செய்கிறான்னா, டெஸ்ட் பண்ணான். வீட்டுக்கு வெளியே உட்காந்து, ஏம்மா இன்னைக்கு என்ன சமையல் அப்படி சொல்லிடுறான். சத்தமே வரல. அப்போ இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆஹா, அப்போ நம்ம மோசம் போயிட்டுருப்போமோ, வெளியே சொன்னது உண்மைதான், சந்தேகம் வந்துச்சு இல்லை. சரி, ஒன்றா கன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லி உள்ளே ரூமுக்குள்ளே போய் உட்காந்துட்டான். இப்போ கத்தி சொன்னான் சவுண்டாக, ஏம்மா இன்றைக்கி என்ன சமையல் அப்படி சொல்லியிருக்கான். சமையலர்லேருந்து எந்த சத்தம் வரல. இவன் ரொம்ப கஷ்டப்பட்ட சங்கடப்பட்டான். ஆஹா, மோசம் போயிட்டுண்டா, நிஜமாக காது கேட்கல அப்படின்னு சொல்லி இவன் வேதனைப்பட ஆரம்பித்தான். கன்ஃபார்மாக ஃபைனலில் ஒரு வாட்டி மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சமையலாருக்குள்ளேயே போயிட்டான். போய் என்ன செஞ்சுருக்கான்? மனைவி காது கிட்ட போய் கேட்குறான், இன்றைக்கி என்ன சமையல் அப்படி கேட்டிருக்கான். இப்போ அவங்க சிரிச்சுனே பார்த்தாங்கண்ணா. இப்போ இவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆஹா, நான் சொன்னது எதுவுமே கேட்கல அப்படிங்கிற ஏங்க அப்படி நினச்சிட்டான். அவங்க சிரிச்சுனே அவங்க காது இவர் காது கிட்ட வந்து, இன்றைக்கி சாம்பார்
பொரியல் அப்படி சொன்னாங்களாம். பின்ன நான் வந்து அங்கேருந்து வெளியே இருந்து கேட்டேன், வீட்டுக்குள்ளே வந்து கேட்டேன், இங்கே வந்து கேட்டேன். பின்ன அங்கே கேட்கும்போது நீ சொல்லலையே அப்படி சொல்லும்போது அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் கேட்கும்போது நானும் கத்தி தான் சொன்னேன், உங்களுக்கு தான் கேட்கல. அப்போ இங்கே என்ன புரிய வருது, காது இவனுக்கு கேட்காது, யாரும் கேட்காதுங்க, காது இவனுக்கு கேட்காது, இவனை செஞ்சான் அண்ணம்மா காது மேலே தான் கேட்குது பாயிண்ட். அது அதுதான் தான் பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது, உன் கண்ணில் இருக்க உதிரத்தை நீ எடுத்து போட்டு மற்றவன் கண்ணில் இருக்க துரும்பை நீ எடு, ஃபஸ்ட்டு நீ கிளியராகு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இருக்க மனிதர்கள் எப்படி இருக்காங்க, இவன் கண்ணில் இவ்வளோ வச்சுருக்கான் இவன் வாழ்க்கையை, மற்றவங்க இனி இப்படி அவன் அப்படி இவன் அப்படி சொல்கிறாங்களா? இன்றைக்கி விஞ்ஞானம் கூட அப்படி தான் இருக்குது. தேவனோட வார்த்தை சொல்லப்படுகிறது, நாம் ஃபஸ்ட்டு என்ன செய்யணுங்க, பரிசுத்தமாகணும். நம்ம மற்றவங்க ஜட்ஜ் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரைட்டாக இருக்குமா? இன்றைக்கி விஞ்ஞானம் என்ன செய்யுதுங்க, அதை தான் செய்யுது. மற்றும் இல்லை, அவன் என்ன சொல்ல வரான், சயின்டிஃபிக் எவிடன்ஸஸே இல்லையே. ஒன்றும் சொல்லப்போனால் மேட்ச் ஆகலை, பைபிள் வந்து சயின்ஸுக்கு விரோதமாக இருக்குது, தவறுகள் இருக்குது, ஆயிரம் சொல்கிறான். இதெல்லாம் எங்கேருந்தது இப்போ இப்போ பார்த்த விஷயங்கள் எல்லாமே, இவன் சொல்கிறதுக்கு முன்பதாகவே பைபிள் சொல்லிச்சா, சயின்டிஃபிக் எவிடன்ஸஸ் இருந்ததா? ஏங்க மற்றும் அல்ல, பைபிள்லேருந்து தான் காப்பி அடித்தாங்க அவங்க. ஒன்றும் சொல்லப்போனால் சயின்ஸ் தான் தவறாக இருக்குது. எது தவறாக இருக்குது எப்படி தெரியுமா, முதல்ல எத்தனை கிரகங்கள் இருந்தது சொன்னாங்க, எத்தனை பிளானட்ஸ் இருந்தது, 9 பிளானட்ஸ். இது நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது படிச்சது, 2006 ஆண்டுக்கு அப்புறமா மாற்றிட்டாங்க, வெறும் 8 தான்ப்பா. என்னப்பா உன் விஷயத்துக்கு நீ மாற்றிடுவியா? ஆமாம் மாற்றிட்டோம், எதுக்கு தவறு? அப்போ நீ மட்டும் தவறு என்ன செய்வே, சரி செய்து கொள்வேன். ஏங்க இது நடந்த விஷயம் இல்லையா, நம்ம படிக்கிற விஷயம். 2006 முன்னால் வந்து 9 பிளானட்ஸ் தான் இருந்தது நம்ம படிக்கும்போது சோலார் ஃபேமிலியில். 2006 அப்புறம் என்னாச்சு, 8 தான்ப்பா. அப்போ நீ சொல்கிறது ரைட்டாக இருங்க, இப்போ நீ இப்போ யோசிங்க, இந்த மாதிரி எத்தனையோ எடுக்கலாம், நம்ம எடுத்துகிட்டே போகலாம் இல்லையா. அப்போ என்ன செய்கிறான் அப்படின்னா, தவறான விஷயம்தான், ஆனால் என்ன செய்கிறாங்க, அது அறிவிக்கிறான். ஆனால் பைபிளில் இருக்கிறது தவறான விஷயங்கள் இல்லை, என்றென்றைக்கும் அன்னைக்கும் இன்னைக்கும் என்றைக்கும் மாறாதது எதுங்க, தேவனுடைய வார்த்தை. எத்தனை விஷயங்கள் இருந்ததா, இப்போ சயின்டிஃபிக் எவிடன்சஸ் வந்துச்சாங்க, எல்லாம் வந்துச்சா இல்லையா? இந்த மாதிரி ஒன்றும் சொல்லப்போனால் நம்ம எடுத்துனே போகலாங்க, ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம எடுக்கலாம். ஓகே, பின்ன அடுத்த பகுதியில் அடுத்த விஷயங்கள் நம்ம பார்ப்போங்க, சரிங்களா? பின்ன வரலாறு சம்மந்தப்பட்ட ஆதாரங்கள் பைபிளில் இருக்கா, அவங்க இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. ஏங்க பைபிள் மெய்யான புத்தகம் இல்லை, வரலாறு ஆதாரங்கள் இல்லை, ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ் இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க, ஒன்று. ரெண்டாவது அதுக்கப்புறமா வந்து எதுங்க, ஜியோகிராஃபிக்கல் பூவியல் ஆதாரங்கள் இல்லை என்று சொல்ல வராங்க. அதே போல் கடைசியாக என்ன சொன்னாங்கன்னா, பைபிளில் ஆபாசம் இருக்குது, ஆகையால் இது தெய்வ புத்தகம் இல்லை என்று சொல்ல வராங்க. அதில் இதெல்லாமே அடுத்த பகுதி எங்க நாளைக்கு பார்க்கலாம், நம்ம நாளைக்கு சாயந்தரம் இந்த விஷயங்கள்லாம் கூட கவர் பண்ணிடலாம். ஓகே, இப்போது வரைக்கும் இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம், எதுங்க பைபிளில் அறிவியல் ஆதாரங்கள் இருக்கு, மட்டுமல்ல அறிவியல் இல்லை, பைபிள் வச்சு தான் மற்றவங்க மற்ற விஷயங்களை நாம் கம்பேர் பண்ணோம். ஏன்னா அறிவியல் சயின்ஸ் எங்கேருந்து வந்தது, இந்த இயற்கையிலேருந்து வந்தது, இந்த இயற்கை தேவனுடைய வார்த்தையிலேருந்து வந்தது. ஆகையில் பைபிள் வச்சு தான் மற்ற விஷயங்களை கம்பேர் பண்ணோம், மற்ற விஷயங்களை வச்சு பைபிள் இல்லை, ஆகையில் அது புரிந்து கொள்ளணும், சரிங்களா? இப்போ வரைக்கும் இந்த விஷயங்கள் நாம் பார்த்தோம், பைபிள் மெய்யான தெய்வ புத்தகம் என்று நிரூபிக்கிறதுக்கு இத்தனை விஷயங்கள் நாம் பார்த்துருக்கோம். மற்ற விஷயங்கள் அடுத்த பகுதியில் நாம் பார்ப்போம். கண்கள் முடிங்க. பரலோக பிதாவே, இப்பொழுது வரைக்கும் கூட நாங்கள் தியானித்த இந்த வார்த்தைகள் பைபிள் மெய்யான தெய்வ புத்தகம் என்று பார்க்கிறோம் பிதாவே. இந்த உலகத்தில் அறியாத தெரியாத மக்களுக்கு ஞானமாக சொல்லிக் கொடுக்க கர்த்தர் வழிநடத்தும்படிக்கு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், மற்றும் வெகு தூரத்திலிருந்து கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கும். மகா ஞானத்தை கற்றுக்கொண்டு நீங்கள் எழுதி கொடுத்த இந்த வார்த்தைகள் தெளிவாக புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு பிறருக்கு கற்றுக் கொடுத்து இந்த மகா ஞானத்தை தெரிவிக்க அறிவிக்க கர்த்தர் வழிநடத்தும்படிக்கு, அநேகரை ரட்சிப்புல கொண்டு வர கர்த்தர் வழிநடத்தும்படிக்கு இந்த சிறுஜபதி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.